Good morning everyone. இன்னைக்கு உங்களுக்காக புளி இஞ்சி. அப்ப இன்கிரீடியன்ஸ் நோட் பண்ணீங்க. ஒரு லெமன் சைஸ் புளியை நம்ம கரைச்சு வச்சிருக்கோம். இஞ்சி, பச்சமிளகாய், கறிவேப்பிலை, പിന്നെ சர்க்கரை கொஞ்சம், சர்க்கரையிலடா வெல்லம் சொல்லுவா. 4 tablespoons எண்ணெய் நல்ல எண்ணெய். இது வந்து உலுவா பொடிச்சிருக்கோம். காயம், காயம் இது வந்து கடுகு தாளிக்கிறதுக்காக. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகா வறுத்தல், உளுத்தம்பருப்பு, அப்படி எல்லாமே நான் எல்லாமே வச்சுக்கேன் இல்லையா. ஓகே, இந்த எண்ணெய் விடுறோம் கிஞ்சிட்டில். ஓகே, கடுகு தாளிப்போம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகா வறுத்தல் தாளிச்சு விடுறோம். ஃபஸ்ட்டு காயம் போட்டு விடுறோம். நல்லா இதாகிடும் இல்லையா. காயம் போட்டாலே ஒரு ஃப்ளேவர் அந்த. ஃபஸ்ட்டு காயம் போடுறோம். காயம் போட்டு கருவேப்பிலை போடணும். சரி, இப்போ காயம் நல்லா இருக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை போடுவோம். அதில் கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் கடுகு அதெல்லாம் போடலாம். சரி, அதெல்லாம் முறிஞ்சோடனே நம்ம இப்போ போட போகிறோம். சி, ஓரோ இன்கிரீடியன்ட்டும் புளியிஞ்சியில் நமக்கு இது வாங்கணும் இல்லையா. வறந்து கரெக்டாக அந்த கரெக்டாக ஃப்ரை ஆகி வந்தால் தான் அந்த ஃப்ளேவர் கரெக்டாக அதனோட இறங்கும் இல்லையா. கடுகு, இந்த பருவம் எல்லாம் கடுகு, எல்லாம் பருப்பு, உளுத்த பருப்பு, மிளகா, மிளகா எல்லாம் போட்டாச்சு. அது நல்லா சிவப்பான படம். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் செமையா செய்யணும். நல்லா கெஜெட்ல முள்ளம்ப பண்ணோம்னா கரிஞ்சு போகப்படாது. எல்லாம் இப்போ மஞ்சப்பொடி, உப்பு எடுத்து வச்சிருக்கோம். இதில் பாருங்கள், இதில் எல்லாம் அந்த நம்ம அந்த நறுக்கி வச்சதெல்லாம் போட்டாச்சு. அதாவது இஞ்சி, பச்சைமிளகாய், கறிவேப்பிலை இல்லையா, எல்லாம் போட்டிருக்கோம். இஞ்சி ஸ்ப்ரே பண்ணியும் போடலாம், கட் பண்ணியும் போடலாம். ஸ்ப்ரே பண்ணி நல்லா கரைஞ்சி விடும். இப்படி போட்டு அப்படியே கடைக்கணும். இல்லை புளியும் கரைச்சி, புளியும் கரைச்சி. அம்மா, அந்த புளி இப்போ நம்ம உலுவாப்பொடி போடுறோம், வேற என்னாவது போடலாமா? கொஞ்சம் இதை உளுத்தம்பருப்பும் மிளகா வத்தில் வறுத்துட்டு நம்ம எண்ணெயிலேக்கு வறுத்து பொடிச்சும் போடலாம். ஆ, சர்க்கரை போட்டிருக்கோம். அப்போ அதான ஒன்றும் கூடி நமக்கு ஒரு டேஸ்ட் வித்தியாசம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வைப்பா. சில பேர் வெந்தய பொடி போடுவா, சில பேர் உளுத்தம்பருப்பு மிளகாவத்திலும் தனியாக எண்ணெயில் ஆக்கி வறுத்து அதையும் பொடிச்சு போடுவா. ஓகே, இந்த கலர் வரலன்னு நினச்சிக்கிட்டேன். இது புது புளியா இருக்கும். பழைய ப்ரௌனிஷ் கலர் இல்லை இல்லையா. நம்ம சதியிலெல்லாம் கிடைக்கிறதுக்கும் அது இல்லை. பார்த்தீங்களா, அது எப்போவுமே பொடி காய்ச்சலுக்கு கரத்த புளி தான் வாங்கி பண்ணுவா. கரத்த புளி இருக்கு இல்லையா. நம்ம இதுக்கு மெத்தட் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கறதுக்கு வேண்டிட்டாக்கே நம்மள்ட்ட உள்ள அந்த புதிய புளியை வச்சு நம்ம வெண்டை பொடி போட்டாச்சு. ஓகே, இது பயப்படாச்சா கொஞ்சம் கொஞ்சம் திக்காயிருக்கும். உளுத்தம்பருப்பு மிளகாவத்திரம் எண்ணெயிலாக்கி வறுத்து போட்டாலும் போடலாம், ப்ராப்ளமே இல்லை. அது ஒவ்வொருத்தரும் இதாக்கும் இதாக்குவோம். ஸோ இன்றைக்கி அம்மா அண்ட் மீ டாமரிண்ட் கிச்சன் வ்ளாக்ஸில் உங்களுக்காக ஒரு சூப்பர் சைட் டிஷ் புளியிஞ்சி. பார்த்துங்கோ, உங்களோட கமெண்ட்டை எங்களுக்கு தாங்கோ. இதப்போ நாங்கள் கேஸ் ஆஃப் பண்ணுறோம். ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சு ஒரு 10-15-20 minutes ஆகும். ஆறுனா அதை நல்லா சேர்ந்துக்கும். ஸோ எல்லாரும் பண்ணி பாருங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ. ஹாப்பி குக்கிங் டு ஆல் ஆஃப் யூ அண்ட் தேங்க்யூ. புளியிஞ்சி ரெடி ஃபார் யூ. அதே ஒரு